வெல்கம் டு ஏஜி எஜுகேஷ்னல் கைடன்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு சுயமரியாதையோடையும் ஒரு சேவை மனப்பான்மையோடையும் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ்னே சொல்லலாம். டிப்ளமோயின் நர்சிங் கேர் அசிஸ்டண்ட். இது வந்துட்டு நம்ம டிப்ளமோயின் நர்சிங் கோர்ஸோடைய ஒரு ரொம்ப ஒரு கேர் பண்ணுற ஒரு இன்னும் ஒரு அட்வான்ஸ்னே நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த மட்டும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 2 வருஷத்துக்கான ஒரு மெடிக்கல் ப்ரோக்ராம் தான் இந்த வந்துட்டு டிப்ளமோயின் நர்சிங் கேர் அசிஸ்டண்ட். ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர் இயர்க்கு வந்து 25,000 60,000 வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் வாங்குகிறாங்க. உங்களோட சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அதனுடைய ஒரு பேசிக் வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பாத்தாலஜி, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், நியூட்ரிஷன், ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது எப்படி, சில்ட்ரன் கேரிங் எப்படி, இந்த மாதிரியான ஃபுல் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட அட்மிஷன் பார்த்திங்கன்னா, எவ்ரி இயர் வந்துட்டு ஜூன் 2nd week அந்த மாதிரி தொடங்கி ஜூலை வரைக்கும் போடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுடைய கோர்ஸ் நேம்லேயே இருக்குது, நர்சிங் கேர் தான். ஒரு பேஷண்ட்டை எந்த மாதிரி கேர் பண்ணுறது, இப்போ ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கேரிங் கொடுக்கறது, அவங்களுக்கு எந்த மாதிரி டிசீஸ் இருக்குது அதுக்கு எந்த மாதிரி ஒரு கேர் பண்ணணும், இப்போ பேபிஸ் இருக்காங்கன்னா அவங்கள எந்த மாதிரி கேர் பண்ணணும், இப்போது ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்தது, ஒரு இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம், ஒரு வார்டு எந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல் இதையும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஜாப் நேச்சரும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது தவிர உங்களுக்கு நர்சிங் ஹோம்ஸில் உங்களுடைய ஜாப் வேகன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஒர்க் ப்ரியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இன்னுமே ஒரு பேஷண்ட்டை கேர் பண்ணுறதுங்கிறது ஒரு அம்மா லெவலுக்கு இருந்து நம்ம கேர் பண்ணுவோம். எந்த ஒரு மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் அவங்கள ரொம்ப தன்னுடைய ஒரு சொந்த ரிலேஷன் போலவே நம்ம கேர் பண்ணிக்கணும். அவங்களுடைய ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, அவங்க பெட்டு கவர் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி கூடவே இருந்து இருக்கிறது தான் உங்களுடைய ஒரு நேச்சர் ஜாபாகவே இருக்கும். உங்களுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெர் இயர் வந்துட்டு 3 lakhs ஃபைவ் லேக்ஸ் டு 6 lakh வரைக்கும் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த சேலரி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பாருங்கள். கோர்ஸ் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் திருப்பியும் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.